பாப்பு கண்ணா கவனிங்க நான் ரூபி தெரசா இந்த கணக்கு வந்து ஏற்கனவே கண்ணா இந்த இதே பயிற்சியில ஒன்னாம் கணக்குல நம்ம பார்த்தோம் பார்த்தோமா ஒன்னாம் கணக்குல நம்ம பார்த்தத வரும் இந்த கணக்கு இதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா மிக குறைந்தபட்ச மிகை முழுன்னு கேட்டிருந்தாங்க ரைட்டுங்களா அப்ப மட்டு 6 அப்ப என்ன போட்டோம் மீதி 4 வரணும்னு போது ஐயோன் 5 ஐ 2 10 ரைட்டா ஐ 2 10 அப்ப 10 எதே 4 கோட ஒருங்கி செய்வாகு எதன் கீழ் மட்டு 6 இன் கீழ் 10 ஆனது 4 கோடு ஒருங்கி செய்தது மட்டு 6 இன் கீழ் ரைட்டா புரியுதா புரியலையா அப்ப என்ன இங்க வந்துச்சு x இருக்கிற இடத்துல ஏனா இது என்னது 5x congruent to 4 மட்டு 6 அப்ப x 2 னு முடிச்சோம் அதே கணக்கு தாண்டி கண்ணீங்க ஆனா இங்க குறைந்தபட்ச மிகை முழுன்றதனால x 2 அப்படினு முடிச்சிட்டோம் அப்படியே ஒரே செகண்ட்ல கணக்கு போட்டாச்சு ஆனா இது கொஞ்சம் இதுவும் அதேதான் என்ன அது ஒரு செகண்ட் இருந்துச்சுனா இது ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் எடுக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் அந்த முயற்சி செய்யற குழந்தைகளுக்காக இது இந்த ஆறாம் வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடுன்றது என்னது வெறும் ரட்டை எண்கள் தான் வரும் அதனால கண்ணு லேட் ப்ளூமர்ஸ்க்காக டிஸ்லெக்சியா குழந்தைக்காக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக இந்த வாய்ப்பாடு இப்படி எழுதி வீடியோ போடுறேன் ஏன்னா எல்லா குழந்தையும் திறமசாலி குழந்தை கிடையாது திறமசாலி குழந்தைக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தணும்ன்ற அவசியமும் இல்லை ஒரு குழந்தை ரொம்ப முடியலன்ற குழந்தை தான் பார்க்கும் அதனால அவங்கள கருத்துல வச்சுதான் இதை எழுதுறேன் அதனால வாய்ப்பாடு தெரியாம என்ன இது எழுதுறதுன்னு ஆர்குமெண்டே பண்ண வேண்டாம் நான் அந்த குழந்தைங்களை முன்னிட்டு எழுதுறேன் வாய்ப்பாடு கண்டிப்பாக தரவா தெரியணும் குறைந்தபட்சம் 10 வாய்ப்பாடுகளாவது தெரியணும் 16 வாய்ப்பாடு தெரியணும் 10 வாய்ப்பாடுகளாவது தெரியும் ரைட்டுங்களா இப்ப கவனிங்க 2 4 6 8 0 அதே மாதிரி 2 4 6 8 0 அதாவது 10 வரைக்கும் வேணும்ன்றதுனால நம்ம அப்படி எழுதிக்கிறோம் சரியா அடிக்கணும் இங்க என்ன பண்ணா 5 ஐ தாண்டியதனால அடுத்தடுத்த எண்கள் 1 இங்க 0 ஃபர்ஸ்ட் 0 1 இதே 1 தான் இங்க வரும் அடுத்து என்னது 2 அடுத்தடுத்த எண்கள்னு சொன்னேனா அப்ப 3 அடுத்து இங்க என்ன வரும் 3 3 அடுத்தது என்னது 4 இங்க 4னா இங்க 4 தான் 4 5 6 இது ஆறாம் வாய்ப்பாடு அடுத்து ஐந்தாம் வாய்ப்பாடு இதுல வந்து ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் மட்டு 6னா ஆறாம் வாய்ப்பாடு இங்க ஐந்தாம் வாய்ப்பாடு ஐந்தாம் வாய்ப்பாடு அப்படினா ஒற்றை எண்கள் இரட்டை எண்களா பிரிச்சு கோங்கடிங்க புரியுதுங்களா 2 5 1 5 புரியுதுங்களா 1 5 3 5 ஐ 5 7 5 ரைட்டுங்களா இது எல்லாமே 5 ல தான் முடியும் அதே மாதிரி 2 5 4 5 6 5 8 5 10 5 இதெல்லாம் எதை கொண்டு முடியும் பூஜ்யத்தை கொண்டு முடியும் இது அப்படிதான் டக் 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 டக்னு எழுதிரலாம் 2 ல பாதி என்ன 1 10 4 ல பாதி என்ன 2 20 6 ல பாதி என்ன 3 30 8 ல பாதி என்ன 4 40 10 ல பாதி என்ன 5 55 50 இதெல்லாம் தெரியும் நான் தான் சொல்றல முடியாத குழந்தைக்காக இப்போ இது அதே மாதிரி தான் ஒற்றை எண்ணா இருந்தாலும் நம்ம ஒற்றை எண்ணு கன்சிடர் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல புரியுதுங்களா 3 னா 2 மட்டும் தான் நீ பார்க்கணும் 2 ல பாதி என்ன அது 1 1 5 5 னா 4 4 ல பாதி என்ன 2 2 5 6 7 னா என்ன அது 6 6 ல பாதி என்ன 3 3 5 9 னா என்ன அது 8 8 ல பாதி என்ன 4 4 5 ஒற்றை எண்கள்னா 5 கொண்டு முடியும் அவ்வளவுதான் இல்லையா 3னா பாதி எவ்வளவு 1.5 புள்ளி வைக்காத 5னா 2.5 7னா 3.5 புள்ளி வைக்க வேணாம் 9னா 4.5 45 இப்படி வெச்சுக்கலாம் நான் தான் சொல்றேன் இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் போட்டி தேர்வுகள்லயே இதெல்லாம் பயன்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் படிக்கிறதுன்றது அந்த இன்னொரு கணக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் கணக்கு பரிச்சைன்றது நிறைய பேர் டைம் பத்தல டைம் பத்தல டைம் பத்தலன்றோம் புரியுதுங்களா அதனால நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது இப்ப கவனிங்க இப்ப இது போட்டதுனால இதை டக்குன்னு போட்டுருவீங்களா நீங்க என்னது 5 ரைட் அடிக்கணும் என்ன எடுத்துக்கலாம் 2 முத கணக்கை எழுதிக்கோங்க எழுதிட்டு செய்யுங்க
ஐந்து எக்ஸ் எதன் எதோட ஒருங்கி சேர்ந்தது, நான்கோடு ஒருங்கி சேர்ந்தது. ஐந்து எக்ஸ் ஆனது மட்டு ஆறின் கீழ் நான்குடன் ஒருங்கி செய்வானது. புரியுதுங்களா? அப்ப ஐந்து எக்ஸ் காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது என்னன்னா, இங்க ஐந்து பெருக்கல் ரெண்டு காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு. சரியாடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு? பத்துன்னு வரும். இது என்னன்னு வரும்? பத்து ஐ ரெண்டு பத்துன்னு வரும். ரைட்டுங்களா? இப்ப இப்படியே கூட இருக்கலாம், பத்து காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு. இது ஒன்னா. இப்ப தீர்க்கன்னு கேட்டிருக்காங்க, அப்ப எக்ஸுக்கு மதிப்புகள் வரணும். ஃபர்ஸ்ட் மதிப்பு என்ன வந்திருக்குது? ரெண்டுன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மதிப்பு என்ன வந்திருக்குது? ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது என்ன போடலான்றது பாருங்க. இப்ப மட்டு ஆறா? அடுத்தது நான் போடுறது ரைட்டா வருதா? நீ ரெண்டோட ஆற கூட்டிக்கிறேன். ரெண்டோட என்ன கூட்டுற? ஆறு கூட்டுற. புரியுதுங்களா? இது எப்படி மிஸ் வந்துச்சு அப்படின்னா, இதையும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த. என்னது? நாலுன்னா ஆறாம் வாய்ப்பாடு இல்லையா? ஓர் ஆறு ஆறு. புரியுதுங்களா? ஓர் ஆறு ஆறு, வேற ஒண்ணும் கிடையாது. வேணும்னா இதை ரஃப் காலத்துல ஒவ்வொன்னா செஞ்சு பாத்துக்கோ. பத்து டிவைடட் பை ஆறு. ஏன்னா இங்க வர்றது என்னன்னு சொன்னோம், மீதி. புரியுதுங்களா? இது என்னது? மீதி. அதே மாதிரி ஏ ஆனது என்னால் வகுபடும், அப்ப வரக்கூடிய மீதி தான் இங்க எழுதுறோம். புரியுதுங்களா? அதுதான். அப்ப என்னது? ஓர் ஆறு ஆறு, மீதி நாலு. சரி அடிக்கணும். அடுத்தது நம்பர் போடுறோம் பாருங்க, எட்டு காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு. கரெக்டான்னு பாக்கலாமா? பாக்கலாமா இல்லையா? எட்டஞ்சு என்னது? நாற்பது. வகுக்கவே தேவையில்லை, வாய்ப்பாடு இருந்தா. நாற்பதுன்னா என்ன வருது? முப்பத்தி ஆறா? ஆறு ஆறு முப்பத்தி ஆறு. அப்ப மீதி நாலு வருதா? புரியுதா? புரியலையா? ரைட்டா? என்னது? ஆறு ஆறு முப்பத்தி ஆறு, மீதி என்ன வருது? நாலு. அப்ப அடுத்தது என்னது? எக்ஸுக்கு எட்டு. அடுத்தது எட்டோட ஆற கூட்டுங்க. எட்டு ரெண்டும் பத்து. அடுத்தது என்ன வரும் நமக்கு? வெரி குட், பதினாலு. கொள்ளாமா? அஞ்சு பெருக்கல் பதினாலு. இது என்ன போட்டுக்கலாம்? அப்ப நாற்பது காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு. ரைட்டா? அடுத்தது அஞ்சு பெருக்கல் பதினாலு காங்கிருவன் டு நாலு மட்டு பதினாறு. ரைட்டா? ரைட்லியா? இதுலயே அப்படிதான். பைத்தஞ்சு என்னது? ஐம்பது. நாலஞ்சு எவ்வளவு? இருபது. அப்ப என்ன வருது? எழுபது. எழுபது காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு. யாரு பொண்ணு? ரைட்டுங்களா? எழுபது அப்படின்னும் போது என்ன வரும்? அறுபத்தி ஆறு வரைக்கும் வரும். இங்க பாருங்க, இங்க போடலாம் ஆறா, மறுபடியும் இங்க என்ன வரும்? அறுபத்தி ஆறு வாய்ப்பாடு. அடுத்தது என்ன வரும்? எழுபத்தி ரெண்டு. அடுத்தடுத்த எண்கள் இங்க என்ன வரும்? எழுபத்தி எட்டு. இப்படி எவ்வளவு வேணாலும் எழுதிட்டு போலாம். ரைட்டா? எழுபது டிவைடட் பை என்னன்னு வரணும் நமக்கு இங்க, ஆறு. என்னது இங்க? ஓர் ஆறு ஆறு, மிச்சம் ஒண்ணு பத்து. ஓர் ஆறு ஆறு, மிச்சம் என்ன வருது? சாரிடா, சாரி. புரியுது அடிக்கணும். அப்ப எழுபது காண்கிறோம். அப்ப என்ன? அது ரெண்டு எட்டு பதினாலு. நம்ம இதோட நிறுத்தலாமா? இல்ல, இது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தீர்க்கணும் போது நீ எதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறீங்க? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப கமா போட்டு நம்ம என்ன போட்டுலாம்? எக்ஸட்ரா. அப்ப இது தாண்டி கண்ண ஆன்சர். புரியுதா? புரியலையா? இது வந்து ஃபர்ஸ்ட். ரைட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம். சரியா? அடுத்தது எங்க? இங்க. அடுத்தது இங்க. ரைட்டுங்களா? இப்ப இப்படி ஆறு ஆறா கூட்டிக்கிட்டே போக முடியும் நம்மளால. சரியா அடிக்கணும். இப்ப இது ஒரு முறை கடகடகடன் செஞ்சிடலாம். ஏன்னா இது முதல் கணக்குல நம்ம செஞ்சோம். இப்ப மட்டு ஆறு அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பா இது என்னன்னா ஆறினுடைய மடங்கு. அதை நம்ம எப்படி செய்யலாம் பாருங்க. இப்ப இன்னொரு மெத்தட், இதே இன்னொரு மெத்தட்ல நம்ம செய்யலாம். டிசன் இங்க பாருங்க. இதேதான். இது என்னது? அஞ்சு எக்ஸ். ரைட்டுங்களா? என்னது? அஞ்சு எக்ஸ் காங்கிருவன் டு நாலு மட்டு ஆறு.
இது எப்படி நம்ம போடலாம்? நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஏ காங்க்ருவன்ட் டு பி மட்டு என் அப்படின்னா எப்படி போடுவோம்? ஏ மைனஸ் பி. அதனால நம்ம வந்து எல்லா இடத்துலயும் எளிமையே பயன்படுத்த முடியாது. சில நேரங்கள்ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணித்தான் ஆகணும். புரியுதுங்களா? டிவைடட் பை என் ஈக்குவல் டு கே. அப்ப இந்த இடத்துல அப்ப என்ன போட்டுக்கலாம்? அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு டிவைடட் பை ஆறு ஈக்குவல் டு கே. ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும்? அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு கே. புரியுது அடிக்கணும். அப்ப இது ஆறினுடைய மடங்கு. அதேதான் இப்ப மிஸ் இங்க என்ன செஞ்சேனோ அதேதான் இப்ப ப்ரொசீஜரோட செய்யற, வேற ஒண்ணும் இல்ல. ஒன் மார்க் எல்லாம் கேட்ட டக் டக்குன்னு அப்படி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். புரிஞ்சுதுங்களா புரியலையா? இப்ப இது ஆறு கே. அப்ப ஆறு கேனா என்ன அர்த்தம் நமக்கு? இந்த இடத்துல வரக்கூடிய எண்ணானது ஆறினுடைய மடங்காக இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? எக்ஸுக்கு மதிப்பு எடுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு போடுறேன். ரைட்டுங்களா? மைனஸ் நாலு ஈக்குவல் டு என்ன வருது? ஐயோ அஞ்சு, அஞ்சுல நாலு போச்சுன்னா ஒன்னு. அப்ப இது வருமா? வராது. புரியுதுங்களா? அடுத்தது அஞ்சு பெருக்கல் ரெண்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு என்னது? ஆறு கே. இது நாட் ஈக்குவல் டு சிக்ஸ் கே. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? எட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு கே. இல்ல சாரி, எட்டுங்க, பத்து. பத்து மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு கே. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? பத்துல நாலு போச்சுன்னா என்ன வருது? ஆறு வருதா? அப்ப ஒண்ணு வந்துருச்சு, ஒரு இது கிடைச்சிருச்சு நமக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன அது? கே ஈக்குவல் டு சொல்லுங்க. பத்துல நாலு போச்சுன்னா என்ன அது? ஒன்னு. கே மதிப்பு கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். கே ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன அது? ஒன்னு. இப்ப நான் அதான் சொன்னேன், அடுத்தது டைரக்டா இப்ப எனக்கு புரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த ரெண்டோட எட்ட கூட்டிக்கிறேன். ரைட்டுங்களா? ஈக்குவல் டு என்னது? ஆறு கே. ரைட்டா? ஐ எட்டு என்னது? நாற்பது. அப்ப நாற்பது மைனஸ் நாலு ஈக்குவல் டு என்ன வரும்? ஆறு பெருக்கல் ஆறு. இந்த இடத்துல என்ன வரும்? ஆறு பெருக்கல் ஒன்னு. ரைட்டுங்களா? அப்ப கே ஈக்குவல் டு என்னது இந்த இடத்துல? ஆறு. இங்க எக்ஸ் ஈக்குவல் டு என்னது இதுல? ரெண்டு. இங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடையாது. அடுத்து இங்க என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு. புரிஞ்சுதாடாக்கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்தது அஞ்சு பெருக்கல் எட்டோட எதை கூட்டுறோம்? ஆற கூட்டுறோம். அப்ப பதினாலு கழித்தல் நாலு ஈக்குவல் டு ஆறு கே. அப்ப அஞ்சு பெருக்க ஐம்பது. புரியுதுங்களா? அஞ்சு பத்து ஐம்பது, ஐநாங்கு இருபது. அப்ப என்ன வருது? எழுபது. எழுபது கழித்தல் நாலு ஈக்குவல் டு எழுபதுல நாலு போச்சுன்னா எவ்வளவு வருது? அறுபத்தி ஆறு. அறுபத்தி ஆறு. அப்ப என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? இது கேனே போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆறு பெருக்கல். இது வேண்டாம், அறுபத்தாறு வேணாம். ஆறு பெருக்கல் இங்க என்ன அடி கண்டு வரணும்? பதினொன்னு. அப்ப இங்க என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு. கே ஈக்குவல் டு என்ன அடி கண்டு இந்த இடத்துல? பதினொன்னு. இப்ப எக்ஸினுடைய மதிப்புகள் எதது? ஏன்னா தீர்க்கன்னு கேட்டதுனால நமக்கு இதுதான் வேணும். ரெண்டு எட்டு பதினாலு எக்ஸெட்ரா, மறக்க கூடாது. அதே மாதிரிதான் கேக்கும். கேக் என்னென்ன வந்துச்சு? ஒன்னு ஆறு பதினொன்னு. புரியுதுங்களா? இதுவும் என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். புரியுதா புரியலையா? புரியுது அடிக்கண்ண. சப்போஸ் உனக்கு அந்த கேவும் தெரியணும் போது நம்ம இப்ப இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் தாராளமா. அதனால தெரிஞ்சுக்கணும், நீ தெரியாம இருக்க கூடாது. ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இதுல எது எதுன்றத பாருங்க. இங்க வந்திருக்கா? ஐ ரெண்டு பத்து. ரைட்டா? ரைட் இல்லையா? அதே மாதிரி இங்க ஐ எட்டு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்து அஞ்சு பதினாலு. ஏன்னா எக்ஸினுடைய எதுக்கு தெரியணும்ன்றதுனால. இப்போ உனக்கு கே வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத பாருங்க, இது வருதா? கேவோட வேல்யூ வருதா இல்லையா? இங்க ஒரு கே, இத பாருங்க, இங்க இங்க இந்த மூணு இடத்துலயும் வருதா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இது மெத்தடு. ஆனா ரெண்டும் ஒன்னே தாண்டி கண்ணு, வேற வேற மெத்தட் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ப்ரொசீஜரோட இதுல செய்யறோம். இது வாய் கணக்கு மாதிரியே செஞ்சிடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதா? அதனால இந்த வாய்ப்பாடு கண்டிப்பா தெரியணும். இருந்தாலும் தெரியாத குழந்தைக்காக இல்ல, புரியணும்ன்றதுக்காக இதுல கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரியா?